டிஸார்டர்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஏதாவது மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கு, இல்லைன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்லாம் வரும்போது பேசிக்கா ஏதோ ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு டெஃபிஷியன்ஸா இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரியான பேசிக் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரிஷன் வச்சு தான் அவங்க கரெக்ட் பண்றாங்களே. சோ வீட்லயே நமக்கு ஒரு இப்ப வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் தேவைப்படுது. அதுல வந்து அது ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் அது. அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு என்னோட ஸ்கின் வந்து பிளாக் ஆயிடுச்சு, ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன இரிட்டேஷன் இருக்க ஆரம்பிச்சிச்சு, மைண்ட் ஆசிலேஷன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நியூட்ரிஷனோட ஒரு ஒரு பேசிக் ஒரு விஷயம் தெரியாததுனால எவ்வளவு ப்ராப்ளம் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு தெரியுங்களா. ஸோ அதனால இப்ப எல்லாம் தேவைப்படுது, வீட்டுக்கு வீட்டுக்கே தேவைப்படுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் கால் எலிசபெத். ரொம்ப அழகான ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ண வைக்கிறீங்க உங்கள் டாக்டர், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நம்ம பிரேக் நான் கேட்ட மாதிரி இந்த பிடெக்ல என்னென்ன கோர்ஸ்லாம் வருது நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்களேன், என்னென்ன கோர்ஸ் பிடெக் கேட்டகரியில வருது. பிடெக்ல நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே வந்து அந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஓகே, அண்ட் ஈவன் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன். அண்ட் இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பிடெக் இருக்கு. ஓகே, எல்லா இன்ஜினியரிங்லயும் பிடெக்கோட அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, அதை டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது தான் அவங்க ஃபீல்ட் ஓரியன்டேஷன் யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியும். நம்ம எடுக்கும்போதே பார்த்து எடுக்கணும், ஓகே, அது பிஏ இல்ல பிடெக் அப்படின்னு. பிடெக் எடுத்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஜாப் ஓரியன்டேஷன் நிறைய இருக்கும், நிறைய இருக்கு பிஏட. ஓகே, ஏனா பிராக்டிகல்ஸ் நிறைய இருக்கனால உங்களுக்கு ஃபீல் கொஞ்சம் ஈஸியா போய்டும் போது. சூப்பரா சொன்னீங்க சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசு பாத்துறோம். ஹலோ, வணக்கம், ஐடி வி நடத்து நான் சார். குட் ஈவினிங் சார், குருவில இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் சார். உங்க பேர் என்ன சார்? ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர், சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன வாரம் நடந்தது எழுதுனீங்களா? இல்ல சார், அப்ளை பண்ணல சார். அப்ளை பண்ணலையா? ஏன் அப்ளை பண்ணல? இல்ல சார், ஃபுல்லா பிரிப்பர் இல்ல, நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லா பிரிப்பர் பண்ணிட்டு தான் சார் அப்ளை பண்ண முடியும். சரிங்க, அப்படி அதாவது நீங்க அத உங்களோட அப்ரோச் புடிச்சிருக்க எனக்கு, பிரிப்பேர் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணனும் அப்படிங்கறது. சோ குரூப் 1ல உங்க எனி டிகிரி தான் அவங்க கேக்குறாங்க. ஒண்ணே ஒண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறது ஓபன் யுனிவர்சிட்டி டிகிரி மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்றது இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. சோ எனி டிகிரி நான் ரெகுலரா இருக்கேன் சார். ரெகுலர் டிகிரினா நீங்க எலிஜிபிள். சோ நீங்க வந்து பிரிப்பேர் பண்ண அவ்வளவு அதுல அவங்க ஒரு பேசிக்கா வச்சிருக்க பேப்பர் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் மட்டும் தான், ஜெனரல் நாலேஜ் பேப்பர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அத மட்டும் பிரிலிம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணா போதும், அவ்வளவுதான். சரி சார், இப்போ உள்ள சிலபஸ் படி இப்ப வீட்ல இருந்து படிக்கலாமா இல்ல ஜாப்புக்கு போயிட்டே படிச்சா போதுமா சார்? உங்களுக்கு நேரம் படிக்கும் சார் குறைஞ்சபட்சம். நிறைய பேர் என்கிட்ட என்ன, இந்த யூஷுவலா சிவில் சர்வீஸ்ல நிறைய கிளாஸ் எடுக்கிறதுல என்கிட்ட முதல் கேக்குற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் நான் எவ்வளவு நேரம் படிச்சா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன், இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் எங்கிட்ட ஒரு ஒரு 100 பேஜ் புக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 100 பேஜ் புக்க படிச்சு புரிஞ்சு 100 பேஜ படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 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 10 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் புரியறது ரெண்டாவது விஷயம். அது மாதிரி அது ஒரு 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 அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து எவ்வளவு குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு குயிக்கா அவங்களால ரிமெம்பர் பண்ண முடியுது, எந்தெந்த விஷயங்களுக்காக ரிமெம்பர் பண்ணும். நீங்க இந்த எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் பாருங்க. சரியா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, எங்க இருந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதை பாத்துக்கோங்க. பேசிக்கா இதுக்கு வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் புக் ஒன்று இருக்கும், ஆக்சுவலா ஜிஎஸ் புக் ஒன்று இருக்கும், சரியா, அதுக்கு பேரு ஜெனரல் ஸ்டடிஸ் புக்னே சொல்லுவாங்க. அந்த புக்கை வாங்கி நீங்க ஒரு நாளைக்கு ரெகுலரா ஒரு 2-3 மணி நேரம் படிச்சாலே போதும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். என்ன மெட்டீரியல் படிச்சா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன், அதாவது டிஎன்பிஎஸ்சியும் யூபிஎஸ்சியும் அவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த டெக்ஸ்ட் தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் பிரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் கொடுக்கவே இல்லை.
அவங்க எதிர்பார்க்கிறது உங்களுக்கு அவங்க கேக்குற கேள்வில உங்களுக்கு knowledge இருக்கா அந்த knowledge-ஐ நீங்க எப்படி எவ்வளவு பெட்டரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க மத்தவங்கள விட அவங்க கேக்குற கேள்வி ஆங்கிள்ல ஒரு question ஆன்சர் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றதா பாயிண்ட் ஏஒடிய நீங்க எந்த புக்ல இருந்து நீங்க டெக்ஸ்ட்ல இருந்து படிங்க கைட்ல இருந்து படிங்க இல்லனா அத வேற ஏதாவது நீங்க ஏதாவது சோர்ஸ்ல இருந்து நீங்க இன்டர்நெட்ல இருந்து படிங்க கூகுல்ல இருந்து படிங்க எங்கெல்லாம் வந்து படிச்சுக்கங்க சரியா படிச்சிட்டு அத அந்த அந்த அதோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்றதா क्वेश्चन थैंक यू सर थैंक यू फॉर योर कॉल सर நீங்க அடுத்த குரூப் 1 எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கேள்வி கேட்றீங்க நிறைய விஷயம் ஷேர் சொல்லிருக்காரு இதெல்லாம் நல்லா வாங்கிட்டு நெக்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம் மிஸ் பண்ணாம நல்லா கிளியர் பண்ணுங்க நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க பேசுவோம் ஹலோ வணக்கம் அட சார் நம்பர் பேசுறேன் கணேஷ் பரத் சார் பரத் சொல்லுங்க பரத் எங்க இருந்து கால் பண்றீங்க நான் குடியாத்துல இருந்து கால் பண்றேன் சார் சொல்லுங்க பரத் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் பி முடிச்சிருக்கேன் சார் ஓகே ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன் ட்ரிபிள் இ இஸ் குட் பவர் செக்டார்ல வர்க் பண்ணலாம்னு ஆசை பரத் ஓகே நல்ல ஆசை கண்டிப்பா நம்ம சார் கிட்ட கேப்போம் எந்த லுக் ஸ்கோப் இருக்குன்னு ஏன் முடிச்சிங்களே இப்போ எதுவும் நீங்க அப்ளை பண்ணலையா எங்கயோ சார் அப்ளை பண்ணிருக்கேன் சார் நான் சரி என்ன இண்டஸ்ட்ரியில அப்ளை பண்ணீங்க சார் இது பாரத் வேட் நான் இது கல்பாக்கத்துல இருக்காது சார் கல்பாக்கத்துல என்ன இருக்குங்க அனல் மினல் அனல் சரி அங்க அங்க வந்து கல்பாக்கத்துல அந்த ஐஜிகா சொல்வாங்கல இந்திரா காந்தி ரிசர்ச் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல சொல்வாங்கல ஐஜிகா அங்க அப்ளை பண்ணீங்களா இல்லங்க சார் இல்ல நீங்க அங்க அப்ளை பண்ணனே இப்போ தான் சொன்னீங்க சார் அது வந்து அது என்டர்பிரைஸ் லிமிடெட் சார் அவர் பெல் சொல்றாரா பிஎச்எல் சொல்றாரா இல்ல நீங்க எங்க அப்ளை பண்ணீங்க இது பாரத் வியட்நாம் நிகாம் லிமிடெட் ஆ ரைட் 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 ஓகே அவங்க அவங்க அது வந்து கார்ப்பரேஷன் அது एक्चुअली நீங்க சொல்றது நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அது ஐஜிகார்ன்றது புரியுதா ஓகே நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் பாவினி சொல்வாங்க தட்ஸ் கால்ட் பாவினி சரியா ஓகே ஓகே சார் அதுல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அங்க வந்து எல்லா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எங்க எங்கெல்லாம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் நிறைய நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் பண்றாங்க அங்க எல்லாத்துலயும் நீங்க அப்ளை பண்ணலாம் அது பாவினி மட்டும் தான் இல்ல சரியா ஓகே சார் ஹைடல் பவர் இருக்கு ஹைடல் பவர்ல ஸ்கோப் இருக்கு தெர்மல் பவர் இருக்கு தெர்மல் பவர்ல ஸ்கோப் இருக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கன்வென்ஷனல் எனர்ஜி பவர் செக்டர்லாம் இருக்கு இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்இபிசில இருக்காங்க என்இபிசி இருக்காங்க ஈவன் நெட்கான் இருக்காங்க கமீசா இருக்காங்க நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இந்த மாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி செக்டர்ல அப்ளை பண்றதுக்கு சரியா அங்கெல்லாம் கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க் யூ ஃபார் யுவர் கால் பர் சூப்பரான ஒரு ஃபீல்ட் செலக்ட் பண்றீங்க ட்ரிபிள் இ முடிச்சிட்டு வந்து ஒரு பவர் ஸ்டேஷன்ல போறேன்னு ஆசைப்படுறீங்க வாழ்த்துக்கள் அடுத்த கால லைன்ல இருக்காங்க பேசுவோம் ஹலோ வணக்கம் வணக்கம் ஐடிவி அடுத்து நான் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க சார் என் பேர் ஜனார்த்தனன் சார் ஜனார்த்தனன் எங்க இருந்து நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து ஆலங்குப்பம்ல இருந்து பேசுறேன் ஓகே வேலூர் மாவட்டம் ஆலங்குப்பம் சொல்லுங்க ஜனார்த்தன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து வர்க் பண்றேன் சார் எங்க டாக்டர் வந்து பி தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுது ஓகே அது அடுத்து 4th இயர் முடிச்சிட்டு எம்எஸ் ஆறது எப்படி என்ன பண்ணனும் ஓகே பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர் பண்றாங்க நெக்ஸ்ட் எம்எஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் ஆமா சார் கண்டிப்பா நந்தகுமார் சார் கிட்ட கேப்போம் இல்ல எம்எஸ்சி அவங்க எம்எஸ்சி படிக்கணும்ன்றது அவங்களோட ஆசையா இல்ல உங்களோட ஆசைங்களா இல்ல இல்ல டாக்டர் தான் எம்எஸ் 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 பி பண்றாங்களா இப்போ இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுது இல்ல அத பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்களா பி 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 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ் பண்ணனும்னு ஆசை பண்றாங்க படிச்சுலங்க என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பி படிச்சாலே வேலை கிடைச்சிருமே இல்ல அடுத்து எம்எஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இல்ல பண்ணிட்டு என்ன பண்ணனும் அவங்களோட ஆசை என்ன ஏன் எம்எஸ் படிக்கணும் இல்ல பி லே சேரலாம்னு ஐடியா இது பண்ணிச்சு அது கிடைக்கல அந்த நேரத்துல சரி சரி இப்போ முடிச்சிட்டு பி முடிச்சிட்டு எம்எஸ் பண்ணலாம்னு அதான் எம்எஸ் எதுக்காக பண்ணனும் அவங்க அது அத கேட்டிங்களா அவங்கள அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு பிஏ போடுங்க சரியா நீயே அவங்க எம்எஸ் படிச்சு இப்போ இமிடியா ஜாப் opportunities அவங்களுக்கு உடனே கிடைச்சிரும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு இப்போ நிறைய ஓபனிங் இருக்கு एक्चुअली சோ அப்ளை பண்ண சொல்லுங்க கட்டாயமா கிடைச்சிரும் எம்எஸ் படிக்க சொல்லுங்க இன்ட்ரஸ்ட் இருந்தா படிக்க சொல்லுங்க ஒண்ணு தப்பு இன்ட்ரஸ்ட் பண்ணுது அதுக்கு ஏதாவது அடிஷனல் எக்ஸாம் எதுனா ஒண்ணு இல்ல நீங்க அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கேட் எக்ஸாம் எழுத சொல்லுங்க கேட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ல நேஷனல் லெவல்ல நிறைய பிளேஸ் பண்ணிருக்கு உங்களுக்கு கேட் எக்ஸாம்லயே சரிங்களா அவங்க கேட் எக்ஸாம் எழுதினாங்கன்னா இங்க தமிழ்நாடுல நிறைய அண்ணா யூனிவர்சிட்டியில பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மதுரையில வந்து சத்யாகிரக காலேஜ் இருக்கு நிறைய காலேஜ் இருக்கு புரியுதுங்களா கேட் எக்ஸாம்ல ஆல் இண்டியா லெவல்ல அந்த என்ட்ரன்ஸ் நடக்குது கேட் எக்ஸாம் எழுதி அவங்கள எம்எஸ் சேர்த்துக்க சொல்லுங்க அவ்வளவுதான் சார் சார் நம்ம தமிழ்நாட்டுல தனியார் இதுல எதுல இருக்கு சார் எல்லா காலேஜ்லயும் இப்ப எம்இ இருக்கு எம்இ இல்ல சார் எம்எஸ் சார் அதான் எம்இக்கும் எம்எஸ்க்கும் ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல சரிங்களா
மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கறது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஓரியன்டேஷன், வேற ஒண்ணும் இல்ல. எம்இ க்கு எம்எஸ் க்கு ஒண்ணு பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. சரி, உங்க எம்எஸ் க்கு பதில் எம்இ எடுக்கலாம்ன்றீங்க? ஆ, எடுக்கலாம், அவ்வளவுதான். தேங்க்யூ ஜனார்தன். பொண்ணுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு என்ன ஆசைப்படுறாங்க பாருங்க. எதுக்காக எம்எஸ் பண்ணணும், வெறும் ஜாபுக்காக வேணும் அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி பிஏ போதும், இல்ல ஃபர்தரா உங்க வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எம்எஸ் பண்ண சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்க டாக்டருக்கு. ஓகே சார், இந்த பிடெக் பத்தி நம்ம பேசணும், பிஇ பிடெக் பேசணும். நம்ம வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க, லைக் போல்ட்ரி ஃபார்மிங் நிறைய இருக்கு பிடெக்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷோட வைண்ட் அப் டைம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நம்ம என்ன அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட பத்தி கொஞ்சம் ஒரு சம்அப் பண்ணுங்க. தாண்டி அவங்க டிஃப்ரெண்ட் எடுக்கணும்னா என்ன பிளஸ் இருக்கு? அதான் இப்ப பேசிக் டிகிரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கும் இப்ப. பட் ஸ்பெஷலைஸ்டா எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், இப்ப ஒருத்தர் ஏரோநாட்டிக்கல் கேட்டாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கேட்கறாங்க, இன்னொருத்தர் ஏரோநாட்டிக்கல் தவிர்த்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்பெஷலைஸ்டா எடுக்கும் போது அதுக்குன்னு இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப நீங்க போயிட்டு நம்ம பொண்ணு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பார்க்கும்போது வந்து எனக்கு நான்வெஜ் அந்த பொண்ணு வச்சு சமைக்கிற பொண்ணாதான் இருக்கணும், இந்த ஏரியாலதான் இருக்கணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்குல்ல. யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லா நம்மளுக்கு வந்து பொண்ணு பாக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா போகும்போது அவங்களுக்கு அந்த படிக்கும் போதே அவங்களுக்கு எந்தெந்த செக்டர்லாம் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அங்க ஜாப் ஓபனிங், ஜாப் ஸ்பெசிபிகேஷன், என்ன மாதிரியான ஜாப் கெரியர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுல அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே அதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி பேசிக் டிகிரி படிக்கிறதுல தான் ஸ்கோப் நிறைய இருக்கு. ஸோ உங்க ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் இருக்கும்போது அதோட அப்ளிகேஷன் புரிஞ்சிடணும். சும்மா நானும் வித்தியாசமா எடுக்கிறேன்னு எடுக்காம ப்ராப்பரா புரிஞ்சுட்டு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா எங்கெல்லாம் ஜாப் ஓப்பனிங் தெரிஞ்சுட்டு படிக்கணும். நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க, சும்மா ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு எடுத்துறாங்க, அதுக்கப்புறமா என்னன்னு தெரியாம ஒரு பேசிக் சைடு வந்துடுறாங்க, ஒரு பிபிஓக்கோ கால் சென்டருக்கோ வந்துடுறாங்க. கரெக்ட். ஓகே சார், ஷோ ரொம்ப சூப்பரா போச்சு, டிஃபரெண்டான சூப்பரான டாபிக் டச் பண்ணீங்க. கண்டிப்பா கவுன்சிலிங் போயிட்டு நேரத்தில் மக்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் டச் பண்ணீங்க. உங்க டைம் நான் ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி சண்டே இந்த டைம் ரொம்ப வேல்யூபிள் திங், அதை வந்து எங்களுக்காக நம்ம ஐடி யூஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா கைட் பண்ணிருக்காரு இந்த பிஇ பிடெக்ல. அடுத்த வாரம் இதே மாதிரி வந்து டிஃபரெண்டா என்ன டாபிக் பேசணும்